ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டிராமா பாக்க போறோம் இந்த டிராமால நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன் ஃபுல் ஸ்கூலே அவன் ஃபேன் தான் அந்த அளவுக்கு அவன் ஃபேமஸும் அந்த அளவுக்கு அவன் டேலண்டும் கூட அவன் கிட்ட நம்ம ஹீரோன் சிக்கிட்டு படுற பாடதான் நம்ம பாக்க போறோம் சரி வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போலாம்

எதுக்கு இப்ப மூஞ்ச திருப்பி உட்காந்துக்கிற நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி இருந்தோம் இப்பவும் இருப்போமே எதுக்கு இப்படி கோவம்லாம் படுற அப்படின்னு சொல்லி முன்னாடி மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி அவனு ஒண்ணுமே சொல்லாம மூச்சு கூட விடாம உட்காந்துருக்கான் மூச்ச விட்டா கூட திருப்பி கூட கொஞ்சம் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாள்னு சரி சரி பண்ணி ஓகேலாம் எல்லாம் அவன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலனா பரவாயில்ல ஆனா நான் உன்ன எப்பமோ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன் அதனால உனக்கு பிடிச்ச போன அடி வாங்கி இருக்காளேன்னு அவளோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல கண்டு கண்டுபிடிப்பேன் யாருன்னு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் முறைச்சு பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கா அவனாலும் இவளுக்கு நாங்க மேக்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் நம்மள போய் சந்தேகப்பட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க இங்க மேக்ஸும் உட்காந்துட்டு இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா அந்த சமயம் பார்த்து மேக்ஸுக்கு மெசேஜ் வருதுட்டே இப்ப கிட்ட என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கிட்ட சொல்லு நான் எப்பவுமே உனக்காண்டி இருப்பேன்னு இதை இவளும் பார்த்துட்டு அவ்வளவு நேரம் பேசினது பார்த்ததுன்னு மெசேஜ் வர பண்ணி நம்மள கொல்றானே அப்படின்னு யோசிச்சு சிரிச்சுட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பாத்துடுறாங்க சும்மா இருப்பாங்களா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயம் பத்தி என்னொருத்தையும் எந்தாலும் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது போது என்னொருத்தையும் கெட்ட வார்த்தை போடாதிரி அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடி பையில ஷாப்புக்குள்ள ஒருத்தன் வர்றத பாக்க அவனை பார்த்தோன்னே மூச்சு விட்டுறது நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏ சண்டைக்கார வரான் செண்டைக்கார வரானு இனிமே வரான்னு சொல்லிட்டு இருக்கான் அழுதலும் பாத்துட்டு அவனை பாக்குறது மாதிரி பூமியை பார்க்க ஆரம்பிக்க மேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு யார பாத்துட்டு இப்ப சைலண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பின்னாடி பார்த்து டப்புன்னு எந்திரிச்சு அவனை திட்ட ஆரம்பிச்சுடுறா ஏ யூ கிருக்கு பையல அப்படின்னு கெட்ட கெட்ட வாயா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவ எதுக்குடா திட்டுறான்னு பாத்துட்டு ஆர்ஜே மூஞ்ச கூட என்கிட்ட காட்ட தகுதி இல்லைன்னு சொல்ல இன்னதே இவன் தான் ஆர்ஜயா யூ மீன் அந்த ஆர்ஜி உன் எக்ஸ் ஐயோ அப்படின்னு அதுங்களோ ஷாக்குக்கு மேல ஷாக்கு தாங்க முடியலன்னு ஹார்ட் அட்டாக்கே எல்லாத்துக்கும் வந்துரும் போல நெஞ்சில கை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது அவளும் அவனை கண்டுக்காத மாதிரி நின்னுக்குறா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்படி ஷாக் ஆகுறத பார்த்தா முன்னாடியே மேக்ஸ் என்ன பத்தி ரொம்ப சொல்லியிருப்பா போல நெய்யும் ஷாக்லயே இருந்துச்சு ஏய் நீங்களே என்ன விளையாடுறீங்களா நான் கனவுல கிணவுல இருக்கேனா நீ அந்த கோமாளி டீம் கேப்டன் லூசு புடிச்ச எலி தானே அப்படின்னு சொல்லும்போது லூசு புடிச்ச எலியா ஆமா இவ லூசு எலி தான் கரெக்டா நேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல கண்ணாடியோ மேக்ஸ் கிட்ட ஷார்க் டீம் இருக்கலாம் லாஸ்ட் டைம் கூட பாஸ்கெட்பால் பால் மேட்ச்ல நம்ம டீமை தோக்கடிச்சானுங்களா அந்த கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் தாண்டி வேணும் சொல்ல மேக்ஸ் உண்மை இல்ல நினைச்சு இப்பெல்லாம் விளாடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல பிரெண்ட்ஸ் அவ சொல்றது உண்மை தாண்டினு சொல்லிட்டு இருக்காங்க இவளும் ஓ நான் நீ யூஎஸ்ஏ கி போல இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்த இவ்வளவு வருஷமா நீ கேக்க நான் லாஸ்ட் இயர் தான் வந்தேன் அந்த ஸ்கூல்ல என்ன விளாண்டு கட்ட சொன்னாங்க நானும் சும்மா விளாண்டு கட்டினேன் என்ன கேப்டனாவே மாத்திட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேக்கும் இவளும் கோவத்துல இங்கேயே நிக்க முன்னாடி நிக்காத பிளீஸ் அப்படின்னு வரட்டி விட கடைக்கு சொந்தக்காரங்களும் அங்க வந்து இதெல்லாம் டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்ஜியை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு இவ கூட பேசணும் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேக்கும்போது சாரி டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவளை அனுப்பி விட அவனும் இல்ல நானும் அவ கூட போய் ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவளும் என்ன தீவான் என் கூட வரணுமா அப்பலாம் வராண்டா இங்கே இருந்துட்டு போறான் இல்ல வேற எங்கேயாச்சும் வரட்டி விடுங்க பிளீஸ் என் கூட எல்லாம் கோத்து விட்டுறாதீங்கன்னு கேக்கும்போது அவனை கூட்டிட்டு போனா இங்க பாஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்ல இவளும் வழி இல்லாம கூட்டிட்டு போய் அங்க டெலிவரியும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவனும்

பழசுல ஞாபகம் வருது அவன் கூட சேர்ந்து விளையாண்டது பேசினது எல்லாமே இவன் அவன் சொல்லி இவ அக்சப்ட் பண்ணது கூட இவளுக்கு ஞாபகம் வந்து சரி என்ன சொல்ல போறப்போ அப்படின்னு கேட்க அவனு இவளை கார்ல உட்கார வச்சு அவளை பார்த்து நான் உனக்கு எதுக்கு ரிப்ளை பண்ணலன்னா நான் அப்படி ஒரு சூழ்நிலைல இருந்தேன் பாங்க அதனாலதான் மெசேஜே பண்ணல எனக்கு அங்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு என்ன விட அங்க ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த சமயம் அவங்களுக்கு நான் விளாண்டுது ஏதோ நார்மல் பிளேயர் விளாடுறது அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் விட்டு என்ன தூக்கிட்டாங்க என் அம்மாவும் நான் பெருசா வரணும்னு என்ன அக்செப்ட் பண்ண விரும்பல நான் கிராமத்து பக்கமே போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சாங்க அந்த சமயம் தான் நீ மெசேஜ் வர அனுப்பிட்டு இருந்தா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுவனும்னு தான் நினைச்சேன் ஆனா அழுவ முடியல ஏன்னா அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா நான் உனக்கு இருக்க விரும்பவே இல்லை நான் ஒரு வீர உள்ள பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் முன்னாடி கால மாதிரி அழுது அவங்க கிட்ட புலம்ப விரும்பல அதான் எல்லா வழியும் மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு நாள் வீர நைட்டு உன் பக்கத்துல வரணும்னு மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணலாம் ரீட் பண்ணேன் எப்படியும் நீயும் கஷ்டத்தான் பட்டிருப்பி புரிஞ்சு கிடையாது அதனாலதான் நான் ரீப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கேஞ்சிட்டு இருக்கான் அவ்ளோ அலுவலர் மாதிரி ஆயிடுறா இவன போய் தப்பான்னு நினைச்சிட்டோமே சின்ன வயசுல இருந்தே இவன் தான் இருந்தோம் இவனை பத்தி எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருச்சேன்னு நான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நீ தானே போகிறதுக்கு முன்னாடி சொன்ன நம்ம ரிலேஷன்ஷிப் மத்த ரிலேஷன்ஷிப் மாதிரி கிடையாது நம்ம தூரத்துல இருந்தா கூட மெசேஜ் கால் வீடியோ கால் கொள்ளு எல்லாம் பண்ணுவேன்னு எதுக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு போன ஒரு ஒரு நாளும் நீ ரீப்ளை பண்ணாத போதுலாம் அப்பா என்ன மறந்துட்டானா என்ன எப்படி அவனுக்கு மறக்க மனசு வந்துச்சு என்னால எதுக்கு அவனை மறக்க முடியல அப்பனா நான் அவ்வளவு கேவலமா அவன் கிட்ட இருந்தேன் நான் அவ்வளவு நாள் பாசம் காட்டினதுலாம் அவனுக்கு புடிக்கலையா நான் அப்ப அந்த அளவுக்கு கேவலமானவளா அப்படின்லாம் யோசிச்சு எவ்வளவு நாள் அழுதேன் தெரியுமா உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா அவனும் ப்ளீஸ் டி சாரி டிஎம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனும் அழுவ ஆரம்பிச்சிடுறான் இவளும் சரி சரி புரிஞ்சுக்கிட்டேன் நீ என் ஃப்ரெண்டா இரு முன்னாடி மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் சென்ஸா இருப்போம் சரியா அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ண அவனும் மனசுல இருந்து எல்லா பாரத்தையும் வெளியே அனுப்பி விட்டு அழுதுட்டு இருக்கான் அவன் மேல சாஞ்சி மேக்ஸ் அவளோட பெட்ல உட்காந்து இருந்து டேபுக்கு என்னடா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா நான் இத்த நைட்டு உனக்கு பிடிக்காத பையன் கூட ஐயோயோ இது ரொம்ப கேவலமா இருக்கே எப்படி மெசேஜ் பண்ணலாம் எப்படி அவன் கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு

அவனத்தை நான் மீட் பண்ணேன்பா அவனத்து கடைக்க வந்திருந்தானா அப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் அவனை பார்த்துட்டு ஷார்க் பேஸ்கெட் டீம் இருக்குல்ல அதுக்கு கேப்டன்னு சொன்னாங்க சும்மாவே டேபுக்கும் அவனுக்கும் ஆவாது இதுல அவன் கூட நத்து நைட்டு பேசுனே ஃப்ரெண்டா வேற ஆய் தொலைச்சிட்டேன்டி அவன் கூட இப்ப அதெல்லாம் நான் எப்படி அவன் கிட்ட சொல்ல அவனோட சண்டக்காரன் கூட போய் நான் ஃப்ரெண்ட் ஆயிருக்கேன் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இங்கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா சரி சரி டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத டேபு கிட்ட போய் நீ இதெல்லாம் சொல்லலாம் அவன் ஒண்ணும் கெட்டவே கிடையாது இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட அவன் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு அதனால அவன் கிட்ட சொல்லு நீ சொல்லாம வேற ஒருத்தங்க சொல்லி அவன் தெரிஞ்சுகிட்டா அதை விட பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் நல்லவன் கெட்டவனா மாறிடுவான் அதனால தாண்டி சொல்றேன் இன்னே போய் சொல்லிருன்னு சொல்லும்போது ஆமாடி நீ சொன்னது பேசிட்டு இருந்தா டப்புனு சோகம் முஞ்சிக்க மாத்திடுறா ஐயோ இவ்ளோ அடிச்சவா என் ஃப்ரெண்டு தானு எனக்கு தெரிஞ்சுமே அவகிட்ட சொல்லாம இருக்கேனே வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா என்ன ஆவறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அடுத்த அக்கா கிட்ட சொல்லலாம்னு போகும்போதும் சொல்ல முடியல அடுத்த நாள் கிளாஸ் டேபோ யாருமே இல்லாத கிளாஸ்ல கோவமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த சமயம் டேபிள்ல வந்துட்டு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டோ என்னமோ தெரியல இவ வர்றதையும் அவன் பாத்துட்டு அம்மா எதுக்கு கூப்பிட்டா நான் ஒரே குழப்பத்துல உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்லும் போதுதான் தெரியுது சார் குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னு இவன் பக்கத்துல உட்காந்து நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேனா எதுக்கு கூப்பிட்டேனா என்னது உன் வாயில இருந்து எதுக்கு கூப்பிட்டேனா அந்த வார்த்தையை தவிர அவர் எதுவுமே வந்து தொலைய மாட்டுக்கு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் எதுக்கு அது தாண்டா வாயில வருது இல்ல நேத்து நைட்டு அப்படின்னு ஏதோ சொல்லப் போறா மேக்ஸ் ஏதோ சவுண்ட் கேக்கு யாரா அப்படின்னு பாக்கும் போது உன பிரின்சிபல் சார் கூப்பிட்டு டக்குன்னு போப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம் இவ்வளவு நான் உங்ககிட்ட பறக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா போயிட்டு ஐயோ வாயில ஒன்னும் வராம இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே அங்க போய்கிட்டு இருக்கா பிரின்சிபல் சாரையும் பாக்க போக அங்க டேபோட எக்ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க தங்கச்சியும் கண்ணாடியும் கூட நின்னுட்டு இருக்காள் இவ்வளவு என்ன நடக்குது அப்படின்னு சார பாக்கும் போது அந்த அளவுக்கா நீ கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க இவளவு அங்க இங்கே சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா சொல்றியா அப்படின்னு கேட்க உன்னோட கண்ணாடி ஃப்ரெண்ட் இருக்கா அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் உன்னை யார அடிச்சாங்கன்னு ஆனா அவன் சொல்லல அது மட்டும் இல்ல இதுக்கே ஷாக் ஆகிறத இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நீ கேட்க வேண்டியது இருக்கு உன் தங்கச்சி இருக்கால உன் தங்கச்சி அவதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல ஆனிமே இவா பக்கத்துல வந்து நீ என் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவளோட தங்கச்சி பேரை தானே சொல்லுவேன்னு சொன்ன எதுக்கு என் பேரை சொன்ன நான் உன் ஃப்ரெண்டா இருந்துட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்கேடி அப்படின்னு கேட்க ஓ நீ என் ஃப்ரெண்டா இருந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் போதையில இருக்கான்னு இதான் சான்ஸ் நான் அவனை கிஸ் பண்ண போனாலா அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் டேபு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா எனக்கே தெரியாம அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல என் உன் வாழாட்டினா நான் நறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க மேடம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா பிரின்சிபல் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரின்சிபலுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அவளோ அவளை விட்டுட்டு சார பாக்கும் போது சரோ தங்கச்சியோட ஃப்ரெண்டு தங்கச்சி நம்ம சூடா புட்டின்னு மூணு பேரையும் ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு சாருக்கு பின்னாடி நின்ன மேக்ஸோட ஃப்ரெண்டுக்கும் ஷாக்கே ஆயிருது எக்ஸுக்கு தான் அந்த உலகத்துல அந்த அளவுக்கு யாரும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இருக்கா ஆனிமேல அதை கண்டுக்க கூட மாட்டுக்கா ஆனா தங்கச்சியும் ஃப்ரெண்டும் அழுவுற மாதிரி ஆயி மேக்ஸ பார்த்து சாரி கேக்காங்க மேக்ஸே சும்மாவே ஃப்ரெண்டு தங்கிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கா என்ன சார்ட சொல்ல முடியும் அதனால ஒண்ணும் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கா வீட்டுக்கு போறாங்க அங்க சண்டே வந்துருது கைஸ் இந்த டிராமாக்கு அடுத்த எபிசோட நாளைக்கு பாக்கலாம் அப்படியே கமெண்ட் பக்கமா ஒரு ஹாய் பாயும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜெடிடினு ஒரு மூவிஸ் சேனல் இருக்கு இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல மூவி நாங்க ஏதாச்சும் ஒரு காலத்துல போடுவோம்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சரி இந்த டிராமா அடுத்த எபிசோட்ல நம்ம பாக்கலாம்